வாட்டர் கொடுக்காதான்னு சொல்லிட்டேன். ஸ்டெர்லைட் ஆலையில் ஏற்பட்டாங்க ஸ்டோரேஜ் பிளான்ட்ல நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த சர்க்குலர் ஆக்ட் வெளியேற்று எவாக்யூட் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துக்கோம். அதுபடி நம்ம கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் முக்கியமாக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், ரெவென்யூ போலீஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாமே அவரோட தலைமையில் தான் இந்த எவாக்யூஷன் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடந்த மூணு நாளாக நேற்றுக்கு நைட் வரை 40 டேங்கர்ஸ் நம்ம எவாக்யூட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 800 மெட்ரிக் டன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக வெளியே அனுப்பிச்சிட்டோம். இந்த தினம் காலையில் கூட 5 டேங்கர்ஸில் இந்த எவாக்யூஷன் பண்ண வேலை நடந்துகிட்டே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100% அங்கே இருக்கிற சர்க்குலர் ஆசிட் எல்லாமே வெளியே அனுப்புகிற வரை நம்ம இந்த தொடர்ந்து நமக்கு வேலைகள் இந்த எவாக்யூஷன் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுவோம். நான் உங்களுக்கு சார் இது இந்த படியில் எப்போ முடியும் சார்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், இந்த டேங்கர்ஸ் அவைலபிலிட்டி தான் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இது. எதுக்குன்னு சொன்னால் எல்லா டேங்கர்ஸும் நம்ம சர்க்குலர் கேஸ் வெளியே அனுப்புறது. அந்த அவைலபிலிட்டி பொறுத்தவரை ஒரு நாளுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேங்க்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம். கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கின்றது. காலையில் கூட 5 டேங்க் ரெடியாக இருக்குது. ஸோ இதே போல் நம்ம ஒரு நாளைக்கு 25 டேங்க் ஃபில் பண்ணால் ஒரு 2 டேஸில் இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாமே 2-3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம், எவாக்யூட் பண்ணலாம். அது பல்வேறு ஊர்கள் இருக்குங்க. நீங்கள் சேலம்ல இருக்கிற கம்பெனிஸ், கோயம்புத்தூர் இருக்கிற கம்பெனிஸ், சிட்டியில் நம்ம சிட்டியில் ஐ டோன்ட் நோ எனி திங், பட் மற்ற மோஸ்ட்லி நார்த் தமிழ்நாடுல நிறைய கம்பெனிஸ் கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் எனக்கு பேப்பரில் கூட சில பேப்பரில் கூட இந்த ஆர்டிகல் வந்துச்சு. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் அது ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு செயல்பாட்டில் இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே இது வாங்குறதுக்கு தயாராக இருக்குது.